நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ வீடியோவில் சாமிலாம் காமிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன சாமியெல்லாம் காமிக்கிறீங்க, உள்ளெல்லாம் போயிட்டு எடுக்கிறீங்களே, பர்மிஷன்லாம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போன டைமுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம், நாங்கள் இப்படி வீடியோ எடுக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய நண்பர்கள் நாங்கள் சொல்லித்தரோம், இந்த மாதிரி வந்து காட்டுறோம், இங்கே வந்து பார்க்க முடியாதவங்க வீடியோ மூலமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவே எடுத்தோம். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க பர்மிஷன் வாங்கிட்டோம். அவங்க உங்களுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேப்பீங்க. அந்த டைமுக்கு நாங்க போன டைமுக்கு நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இல்லாத ஒரு காரணத்தினால எங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சோ அதனால தான் நாங்க வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதீங்க, என்ன ப்ரோ நீங்க சாமி எல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க பார்ட் ஒன்ல சாமியை காமிச்சது தப்பு தான், பட் நாங்க உள்ள போயிட்டு அந்த இதுவெல்லாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுக்கிறது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால தான் நாங்க எடுத்தோம். இந்த பக்கம் வந்து பள்ளி தரிசனம் போகும் வழி. பள்ளி தரிசனம் வந்து ருபீஸ் நம்ம கட்டி தான் போகணும், காசு கட்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். மெயின் பெருமாள் சன்னதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ தங்க வெள்ளியும் வந்து அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் எங்களால் காமிக்க முடியாது, ஏன்னா நாங்கள் கையில் வந்து ஒரு ரூபா கூட எடுத்துன்னு வரல. ஸோ அதனால தான் வந்து அங்கே போனோம்னா வந்து காசு கட்டி தான் போகணும். ஸோ அதனால் எங்களால் எடுக்க முடியாது, பெருமாள் சன்னதிக்கு எடுக்க முடியாது. கொஞ்சம் போகிற வரைக்கும் தான் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேன் எப்படி உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம். ஏ வாங்கடா, உள்ளதான் வந்து பெருமாள் வரதராஜ பெருமாள் இருக்காரு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. அந்த பக்கம் வந்து லைன் எதுக்குன்னா தங்க வெள்ளி பார்க்கறதுக்காக வந்து நம்ம காசு கட்டி போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல படி அந்த இடத்துல தான் வந்து தங்க வெள்ளி இருக்குது. ஒன்றுமே தெரியல, லைட் இல்லையா சொல்றதுனால. இப்போ வந்து நம்ம சாமி பெருமாள் சாமி வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குங்க, பழைய காலத்து பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கு, நிறைய இருக்கு.
பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பெயிண்டிங்ஸ். நம்ம நடந்து வந்தோம் இல்லையா இடம், ஸோ அதுதான் வந்து கீழே இருக்கு. நம்ம பெருமாள் பார்த்துட்டு வந்தாச்சு, கீழே கிளம்பி போக வேண்டியதுதான். கீழே பார்த்தாலே தெரியும் நிறைய கல்வெட்டுகள். கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வந்து வ்ளாக்ஸ் நம்ம பண்ணி போடலாம். எல்லோரும் கால் வலி இது சொல்லனால வந்து நாங்கள் உக்காந்துடுறோம், கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மோர் வ்ளாக்ஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிடலாம், இதோட வந்து முடிக்க போகிறது கிடையாது, போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுறோம். ஜெகதீஷு முன்னாடி வந்து ரெண்டு பேர் உட்காந்து கதை வச்சுன்னு இருக்கானுங்க, தரணீஷும் சுரேஷும் வந்து உட்காந்து கதை வச்சுன்னு இருக்காங்க. மோர் வ்ளாக்ஸ் நிறைய வ்ளாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணாங்க. பிரம்மர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து செழிப்போடு இருக்கணும், அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்படி சொல்லி ஒருத்தர்கிட்ட சொன்ன உடனே அவர் உருவாக்கின நகரம் தான் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம். இந்த நகரத்தை சுற்றி இந்த நகரத்து உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரங்கள் தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது பிரம்மா அவங்களுடைய மனைவிகளான காயத்ரி, சாவித்ரி மற்றும் சரஸ்வதி, அதில் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி சாவித்திரியை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு யாகம் பண்ணுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தெரிய வருது. ஸோ இந்த யாகத்தை நம்ம கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வேகவதி யாரா வந்து வராங்க. அப்படி வரும்போது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மர் தெரிஞ்சு பிரம்மர் வந்து விஷ்ணு கிட்ட முறையிடுறாரு. விஷ்ணு வந்து எதோத்தக்காரியா வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இந்த ஒரு நதியை வந்து வரவிடாமல் தடுத்து இந்த யாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிக்கிறாங்க. இப்படி முடித்தவொடனே பிரம்மர் வந்து சொல்றாரு, பிரம்மர் கூட எல்லா இருந்த முனிவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட வந்து வரங்கள்லாம் கேட்குறாங்க. அப்படி அள்ளி அள்ளி வரங்கள்லாம் கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வரதராஜர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பிரம்மர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்து நீங்க மக்களுக்கு வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அந்த இடத்துல அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலையை வந்து வடிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலை தான் வடிக்கிறாங்க. ஸோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாகத்திலேருந்து வந்ததுனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி அனந்த சரஸ் அப்படிங்கிற ஒரு குளத்தில் போயிட்டு நான் வந்து படுத்துக்கிறேன், அங்கே வந்து வழிபட்டுட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அத்தி வரதரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அனந்த சரஸ் அப்படிங்கிற ஒரு குளத்துலேருந்து எடுத்து 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அவர் காட்சி தருவார். இப்படி காட்சி தரும்போது 24 நாள் சயன குளத்திலையும் 24 நாள் நின்ற குளத்திலையும் வந்து காட்சி தருவார். ஆகஸ்ட் 1859 காட்சி தந்திருக்காரு. ஆகஸ்ட் 1893, ஜூலை 1937, 2 ஜூலை 1979, இப்போ ரீசன்ட் 1 ஜூலைலேருந்து 17 ஆகஸ்ட் வரைக்கும் 2019 காட்சி தந்திருக்காரு. அடுத்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2059 தான் பார்க்க போகிறோம். இந்த அத்திவரதர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாமி, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறாங்க. அதனால் பார்க்காதவங்க இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் அடுத்த வாட்டி 2059 திறக்கும் போது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 108 திவ்ய தேசங்களில் ரொம்பவே முக்கியமான திவ்ய தேசங்கள் 3 இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் கோயில் திருச்சியில், அடுத்து திருப்பதி அங்கே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன், மூணாவது இங்கே வரதராஜ பெருமாள் கோயில். ஸோ 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒரு கோயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைஷ்ணவைட், அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு வைஷ்ணவைட் அப்படின்னு சொல்லப்படுற ராமானுஜா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து இருந்திருக்காரு. இந்த கோயிலை சுற்றி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 350 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. அது வேறு வேறு டைனஸ்டியை சேர்ந்து இருந்திருக்கு. சோழா, பாண்டியா, காந்தவராயா, சேராஸ், காக்கத்தியா, சாம்புவராயா, ஹோய்சலா, விஜயநகரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. எனக்கு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த கோயிலை யார் கட்டினது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெளிவாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கீழே அது கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 1053 சோழாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலை வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. யார் யார் சேர்ந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குலத்தங்கா, அதாவது முதல் குலத்தங்கா சோழா அண்ட் விக்ரம சோழா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 14th century இந்த கோபுரத்தையே இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்கள் கோயிலுக்கு வந்து நிறைய அன்பளிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. 14th century சோழாஸ் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இதை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க, கோபுரங்கள்லாம் புதுசாக கட்டுறாங்க. 1688 இந்த ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகல் எம்பரர்கள், அதாவது முகல் பேரரசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ஷன், அதாவது வராங்க இந்த ஊருக்கு. வரும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து புத்திஸ்ட்டு, அதாவது புத்திசம் மேலே வந்து ரொம்ப வந்து அன்பு இருக்கான். ஸோ அதனால் இந்து கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கோயிலில் இருக்கிற உற்சவரை வந்து பார்த்திங்கன்னா உதயார் பாளையம், அதாவது மாடர்ன் திருச்சியில் இருக்க உதயார் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு உற்சவரை வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வென்ஷன்லாம்
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க உற்சவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. இந்த கோயில்ல இப்ப இருக்கிற மூலவர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ராபர்ட் கிளைவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புற ஒரு பெரிய பிரிட்டிஷ் அதிகாரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர் ஊர் மேலேயோ ஏதாவது ஒரு ஊரை வந்து ஆக்குப்பை பண்றதுக்காக வந்த பொழுது அவர் வந்து இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போர் வீரர்கள், அந்த போர் கருவிகள், அதுக்கப்புறம் யானை குதிரை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில தான் வந்து தங்க வச்சிருக்காரு. அப்படி தங்க வைக்கும் போது யானைகள் குதிரைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம போயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருந்தவங்கலாம் வந்து நீங்க வரதராஜ பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க, வேணா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தீங்கன்னா முழு மனதோட பெருமாள் கிட்ட வேண்டாரு. அப்ப அவர் வேண்டது வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு. அங்க குதிரைகள், அங்க இருக்கிற யானைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாயிட்டாங்க. சோ அதனால ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருக்கு முடிஞ்சது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோயிலுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. சரி, உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் வரதராஜ பெருமாள் கோயிலை பத்தி தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த இடத்துல சாமி இங்கெல்லாம் வந்து உண்மையாக வந்து காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டைம் கிடச்சா வந்து நாங்கள் விலாகாக பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரெடியாக இருக்கோம்ல, ரெடியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அரக்கனை வந்து வாயிலேருந்து வாயை வந்து கிழிக்கிற மாதிரியான ஒரு இது வந்து சிற்பம் வந்து இங்கே இருக்குது. எல்லாம் வந்து பழங்காலத்து சிற்பம். எல்லா வாகனமும் இங்கதான் இருக்கோம். அத்திவரதர் வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பெருமாள் கோயில் மாதிரியே தோணல. ஃபர்ஸ்ட் அத்திவரதர் இருக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஷீட் போட்டு என்னடா இது வேற ஏதாவது கோயிலுக்கு வந்துட்டோமா அப்படின்னு தோன்ற அளவு. சோ இதுக்குள்ளதான் வந்து அத்திவரதர் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. சோ இந்த மண்டபத்து உள்ளதான் வந்து அத்திவரதர் வந்து வச்சிருந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கூட்டம், நம்மளாம் நிக்க மூச்சுலாம் விடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ மாஸ்க் போடுங்க.